அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க செய்தித்தாளில் வந்திருக்கு முதலாவது முக்கிய செய்தியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் எஸ்எல் தார் கே தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது இதிலிருந்து இப்போ கேள்வி காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் எப்போது உருவாக்கப்பட்டது இயர் எந்த இயர்னு கேட்குறாங்க ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இரண்டு இரண்டு ஆயிரம் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது விடை மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வென் வாஸ் காவிரி ரிவர் வாட்டர் ட்ரிபுனல் கான்ஸ்டியூட்டட் ஏ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பி டூ தௌசண்ட் சி நைன்டீன் நைன்டி டி நைன்டீன் எயிட்டி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்ட்டி அடுத்தது இரண்டாயிரம் ஆண்டு முதல் அமெரிக்க ஆமைகள் மீட்டெடுப்பு நிறுவனத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உலக கடல் ஆமைகள் தினம் மே இருபத்து மூன்றில் கடைபிடிக்கப்படுகிறது அப்போ கண்டிப்பாக இந்த டேட் வச்சு தான் இருக்கும் கொஸ்டின் உலக கடல் ஆமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஒன்று மே இருபத்தி இரண்டு இரண்டு மே இருபத்தி மூன்று மூன்று மே இருபது நான்கு மே இருபத்தொன்று விடை இரண்டு மே இருபத்து மூன்று வென்னஸ் வேர்ல்டு சீ டர்டல் டே அப்சர்வ்டு ஏ மே டுவெண்ட்டி செகண்ட் பி மே டுவெண்ட்டி தேர்ட் சி மே டுவெண்ட்டி டி மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி மே டுவெண்ட்டி தேர்ட் அடுத்தது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் குண்டு ஏறிதல் பிரிவில் இந்தியாவின் சச்சின் சர்ஜேராவ் கிலாரி சாம்பியன் பட்டத்தை வென்றார் கொஸ்டின் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் எந்த பிரிவில் இந்தியாவின் சச்சின் சர்ஜேராவ் கிலாரி சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஒன்று நீளம் தாண்டுதல் இரண்டு உயரம் தாண்டுதல் மூன்று குண்டு எறிதல் நான்கு வட்டு எறிதல் எறிதல் இந்தியா சச்சின் சர்ஜாரி கிளாரி வந்த டைட்டில் ஆஃப் சாம்பியன் இன் விச் கேட்டகரி அட் த வேர்ல்ட் பாரா அத்லிக்ஸ் சாம்பியன்ஷிப் ஏ லாங் ஜம்ப் பி ஹை ஜம்ப் சி ஷார்ட் புட் டி டிஸ்கஸ் த்ரோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி ஷார்ட் புட் அடுத்தது நாசா அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ இடையிலான புவி ஆராய்ச்சி திட்டமான நிசார் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்பட உள்ளது இந்த வருஷம் இறுதிக்குள்ளே தொடங்கினோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதிலிருந்து எப்படி கொஸ்டின் வரலாம் எந்த இரு நாடுகளின் இடையே புவி ஆராய்ச்சி திட்டமான நிசார் தொடங்கப்பட உள்ளது ஒன்று அமெரிக்கா மற்றும் இந்தியா இரண்டு ரஷ்யா மற்றும் இந்தியா மூன்று பிரான்ஸ் மற்றும் இந்தியா நான்கு ஜப்பான் மற்றும் இந்தியா விடை ஒன்று அமெரிக்கா इंडियादा सो अमेरिका मतलब इंडिया निसजार अड्डा अमेरिका अंड इंडिया अ जॉयिटर्च प्राक निजार इजिंगी लांच बिटवी विच आफ़ द टू कंट्री ए युएसए अंड इंडिया बी रश्य अंड इंडिया सी फ्रांस इंडिया डिजपा अंड इंडिया आंसर आप्शन ए युसए अंड इंडिया ஐந்தாவது மற்றும் இறுதி முக்கிய செய்தியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ரீமேல் புயலாக உருவாகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இதில் இருந்து கேள்வி எந்த நாடு வங்கக்கடலில் உருவான புயலுக்கு ரீமேல் என்று பெயர் சூட்டி உள்ளது ஒன்று இந்தியா இரண்டு ஓமன் மூன்று தாய்லாந்து நான்கு மியான்மர் விடை இரண்டு ஓமன் விஷ் கண்ட்ரி ஹஸ் கிவன் த நேம் ரீமல் டு த ஸ்டாம் ஃபார்ம்ட் என் தே ஆஃப் பெங்கால் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஏ இந்தியா பி ஓமன் சி தாய்லாந்து டி மியான்மர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ஓமன் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்